நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பாடல் பாடுவதற்கு கஷ்டம் அப்படின்னு ஸ்ரீனி சார் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் அவ்வளோ சிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். ஆனால் இந்த பாடலில் ஒரு ஒரு ஆணினுடைய காதல், கொஞ்சம் காமம், கொஞ்சம் விரக்தி, கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற ஏமாற்றம், இப்படியான பல உணர்வுகள் கலந்த ஒரு பாட்டு. எப்படி இந்த மாதிரி அத்தனை உணர்வுகளையும் ஒரு பாட்டுக்குள்ள இந்த காலகட்டத்திலும் அந்த அந்த வேகம் கொஞ்சம் விடாமல் வைரமுத்துவால் கொடுக்க முடியுது? காதல் தீர்வதில்லை கோபிநாத். காதல் தீர்வதில்லை. எந்த வயதில் தொடங்கியது இந்த காதல்? மொழி காதல் தொடங்கியது 7 வயதில். வாழ்க்கையை பற்றிய காதல் தொடங்கியது 15 வயதில். அந்த காதல் தீராத வரைக்கும் கலை தீர்வதில்லை. வாழ்வு குறித்த ஆச்சரியங்கள் தீர்வதுகிற வரைக்கும் கலை தீர்வதில்லை. இந்த பாடல் எழுதிய போது எனக்கு ரொம்ப பிடித்தது ரஹ்மான் போட்டு கொடுத்த மெட்டு. அந்த இடத்திற்கு இதைவிட வலியோடு ஒருவன் பாட முடியாது. தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணின் மீது அவன் காதல் கொள்கிறான். மாற்றான் மனைவியின் மீது கொண்ட காதலும் காமமும் சரி விகிதத்தில் சங்கமிக்கிற போது மொழி கையாளப்படுகிறது. கத்திமேல் நடப்பது மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு விமர்சனம் வந்தது. உசுரே போகுது, உசுரே போகுதுன்னு எழுதியிருக்கீங்களே, ஒரு மாற்றான் மனைவியை ஒருவன் நினைத்து பாடுகிற பொழுது இப்படி உசுரே போகுது என்று இவ்வளவு வலியோடு எழுதலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், உரிமையில்லாத பெண்ணின் மீது காதல் கொள்கிற எவனுக்கும் உசுறு போய்விடும் என்பதற்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன். இல்லை, நான் இந்த கேள்வி நான் கேட்டதை ரொம்ப லாபகமாக கேட்க தான் முயற்சி பண்ணேன். உண்மையிலே இந்த நான் கேள்வியை அந்த நோக்கத்தில் தான் கேட்டேன். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இடறினாலும் பொருந்தா காமம் பிரிவுக்குள்ளே இது வந்துடும், பெரிய விஷயம் தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பாடல் உயிர்ப்போடு வெளியே வருகிற போது ஒரு கவிஞராக உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும்? இது மகிழ்ச்சி என்று சொல்வதை விட இது ஒரு சாமர்த்தியம் என்று சொல்ல வேண்டும். அதில் ஒரு வரி ரொம்ப முக்கியமான வரி, பல பேர் என்னை விமர்சித்த வரி. உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்ல, உரிமையில்லாத பெண்ணோடு காதல் கொள்வது. உலகத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில், அங்கே தான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஒன்று ரெண்டு தப்பி போகுது ஒழுக்கத்தில், அந்த விதிவிலக்கு விதியாக முடியாது என்பது தான் இந்த பாடலில் நான் தந்திருக்கிற மிகப்பெரிய செய்தி. ராவணன் சீதையின் மேல் ஆசைப்பட்டு பாடினால் எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பாட்டுக்கு மூலம். இதில் கம்பன் பாடாத குரலில் இன்னொரு எதிரொலி என்று சொல்ல வேண்டும்.